தமிழகத்தில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்கள், ஆதிவாசி பழங்குடியினர் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு மளிகை காய்கறிகள் அடங்கிய தொகுப்பை குன்னூர் உதவி ஆட்சியர் விநியோகம் செய்து துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் சேவா பாரதி மற்றும் நீலகிரி சேவா கேந்திரம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்காத கிராமங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் ஆகியவற்றிற்கு நேரில் சென்று அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். மேலும் முன்களப் பணியாளர்கள், அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் ஆகியோருக்கு தினந்தோறும் காலை மற்றும் மதிய உணவும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோத்தகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பழங்குடியின கிராம மக்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு மளிகை, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி கோத்தகிரி காமராஜர் சதுக்கம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கோத்தகிரி பொறுப்பாளர் ராஜேஷ் சந்தர் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார். கோத்தகிரி வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி, கோவை நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் மனோஜ் பூவராஜன், கோத்தகிரி நிர்வாகிகள் மகேஷ் நேரு, சுரிசுதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக குன்னூர் உதவி ஆட்சியர் ரஞ்சித் சிங் கலந்து கொண்டு கோத்தகிரி முடித்திருத்துவோர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உணவுப் பொருட்களின் தொகுப்பை வழங்கி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி, கண்ணேரிமுக்கு, அட்டடி உள்ளிட்ட ஆதிவாசி கிராமங்களுக்கு சென்று உதவி ஆட்சியர் பழங்குடியின மக்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கினார். இதுகுறித்து அந்த அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவிக்கையில், நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து தாலுகாக்களிலும் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்காத பகுதிகளைச் சேர்ந்த 5000 நபர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இருந்தாலும் அதுல எல்லாமே நம்ம மீண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான நம்ம பொறுப்பு எடுத்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம தமிழகம். சார் சொன்ன மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி இங்கே மட்டும் இல்லை, இந்த ஃபுல்லாவே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்து நான் பார்த்தேன். கொரோனா டைம்ல மட்டும் இல்லை, கொரோனாக்கு முன்னாடியும் அந்த மாதிரி டிசாஸ்டர் சமயத்துல இவங்க எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஊர் ஊர் போயிட்டு. இங்கே தமிழ்நாடுல மட்டும் நான் பார்த்தேன், இந்த ஒரு கடைசியில் இருக்கிற ஏரியா, ட்ரைபல் ஏரியா, அங்கே யாரும் போக மாட்டாங்க. அந்த வரைக்கும் அந்த ஏரியா வரைக்கும் இவங்க எல்லாம் போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, அஃபெக்டட் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பொருள் இல்லைன்னா காய்கறி இதெல்லாம் இவங்க வாங்கிட்டு அங்கே வீடு வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று மேடமும் கலெக்டர் மேடமும் ஒரு மீட்டிங்கில் இவங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பந்தூர் சைடும் அந்த நல்லா இந்த சர்வே பண்ணதுக்கு வீடு வீடு போய் சர்வே பண்ணதுக்கு இவங்க வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே அவங்க